ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஜவுன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் அதிர்ச்சி இன்ஃபர்மேஷன் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த நபரை வந்து வெளியேற்றுவாங்களா அப்படி எல்லாருக்குமே ஒரு டவுட் எனக்கு பயங்கர டவுட்டு ஏன் அப்படின்னா ஒரு காதல் கண்டென்ட் அப்படின்ற விஷயங்களை வந்து எடுத்து வந்து பிக் பாஸில் இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே வந்துட்டு ஒரு சில பேர்லாம் பா ஒன்றுமே பண்ணாமலாம் இருந்தாங்க அப்படி வந்து இந்த தர்ஷா குப்தாவும் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து இந்த வாரம் தர்ஷா குப்தா கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க பர்ஃபாமன்ஸ் அவங்களுக்கு எடு கொடுக்கப்பட்ட கேரக்டர் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணாங்க ஆ அப்படின்னு இருக்கும்போது இப்போது அவங்க வந்து வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்துட்டு மொத்தம் எட்டு பேர் நாமினேஷன் இருந்தாங்க அதில் வந்து சௌந்தர்யாவுக்கும் நம்ம முத்துக்குமரனுக்கும் பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் அருணுக்கும் சத்யாவுக்கும் சுத்தமாக பிரச்சனை கிடையாது அதுலையும் நிறைய பேர் வந்து சத்யாவிலேயே போயிட்டார் போய்ட்டார்னு சொல்லி போட்டுகிட்டு இருந்தாங்க நான் அப்பவே சொல்கிறது மாதிரி கிடையாதுங்க எல்லாம் சும்மா வந்து இது பண்ணுறாங்க இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து ஒரு நாலு பேர் வந்து ரொம்ப பாதிப்பில் இருந்தாங்க அதில் வந்துட்டு ஜாக்லின்க்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏன் அப்படின்னா திடீர்னு பார்த்தா ஓட்ஸ் டவுனில் வந்துட்டு மற்றவங்களுக்குலாம் ஓட்ஸ் அதிகமாக வந்து அஞ்சுதான் மேலே போயிட்டாங்க லாஸ்ட்டாக வந்து பவித்ரா வந்தாங்க பட் பவித்ராக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்துட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸையும் கொடுத்துட்டாங்க தர்ஷா குப்தாவுக்கு கொடுக்கல சௌந்தர்யாவுக்கு கொடுக்கல ஜாக்லின்க்கு கொடுக்கல ஜாக்லின்க்கு ஏன் கொடுக்கலாம் போனவர் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ஆல்ரெடி போன வாரமே வந்து தர்ஷா குப்தா வந்து நாமினேஷன்ஸில் வரும்போது கேட்டாங்க எனக்கு கொடுங்க ஆனால் எனக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி அதை அவங்க புரிஞ்சிட்டு இந்த வாரம் கொடுப்பாங்கன்னு தான் நான் ரொம்ப ஆவலை இது பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க அவங்க டீமுக்காக பண்ணாங்க ஆனால் யாருமே வந்துட்டு அவங்க சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பண்ணல சௌந்தர்யா மட்டும் நாமினேட் பண்ணாங்க பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் ஸோ அவங்க மட்டும் அதாவது கேர்ள்ஸுக்கு மட்டும் தர்ஷா குப்தா கொடுத்துருந்தா கண்டிப்பாக இது வந்து வேறு மாதிரி போயிருக்கும் பவித்திரா வெளியே அனுப்பாமல் அனுஷிதாவை அனுப்பிச்சிருப்பாங்க ஏன்னா ஜாக்கி வெளியே அனுப்ப மாட்டாங்கன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னும்போது ஒரு பெரிய ஒரு கேமு வந்துட்டு அப்படி சேஞ்ச் ஆனது ஆச்சு அப்படின்னா இந்த கேர்ள்ஸ் சிம்பல் தான் அதுவும் குறிப்பா பத்தி அந்த குரூப் ஏன்னா சாச்சனா வந்துட்டு சௌந்தரியக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த நாலு பேர் கொண்ட குழு ஆனா ஆனந்தியும் சுனிதா யார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பவித்ரா கொடுக்கணும்னு தர்ஷிகா பேசவே இல்ல பவித்ரா பத்தி ஏன்னா தர்ஷிகாவோட ஃப்ரெண்ட் வந்து பவித்ரா சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்து சொல்லிட்டு அப்பத்துல இருந்தே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த நாட்டாமை ஆர்ஜே ஆனந்தியும் சுனிதா அவங்களாம் வந்து சேர்ந்து சொன்னவனே இவங்களும் தர்ஷிகாவும் சரி ஓகே ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தானே அது மட்டும் இல்லாமல் பவித்ரா வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தான ஒரு கண்டென் தான் ஏன்னா அந்த வாரம் அந்த வாரம்னு இல்லை எல்லா வாரத்துலையுமே வந்துட்டு அவங்க ஒரு அவங்களுடைய பங்களிப்பு மற்ற ஆட்களை விட சூப்பராகவே இருந்துச்சு நம்ம தர்ஷாவையா சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாரம் ஸ்பெஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாரம் வந்துட்டு நல்லா பண்ணாங்க நிறைய கண்டன்ட்டை கொடுத்தாங்க அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது வந்து குறைய சொல்ல முடியாது அவ்வளோ விஷயங்கள் இருந்தும் சப்போஸ் அவங்க வந்து கொஞ்சம் கன்சிடரபுளாக போன வாட்டியை கெஞ்சினாங்க அதனால் இந்த வாட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக தர்ஷா வந்துட்டு இன்னொரு மூணு நாலு வாரம் வந்து கண்டிப்பாக போயிருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய விஷயங்கள் போன வாரத்தை விட அதுக்கு ஃபஸ்ட்டு வாரத்துக்கு விட இப்போ சூப்பராக வந்து மெருகேறிட்டு வருது போது நம்மளும் எதிர்பார்த்து இவங்க எப்படியும் வந்து ஒரு ஐம்பது அறுபது நாள் ஓட்டுவாங்கன்னு பார்த்தா தர்ஷா வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு கொஞ்சம் கன்சிடரபுள் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக பவித்ரா வெளியே போயிருக்க மாட்டாங்க அன்ஷிதா போயிருப்பாங்கன்றது என்னோடய கருத்து சரி அப்படியே கேம் வந்து சேஞ்ச் ஆகி இப்போ தர்ஷா வந்துட்டு கடைசியில் வந்து பலியாட ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் போன வாரம் தான் வந்துட்டு செம்ம மக்கள் வாங்கினாங்க தர்ஷா ஸோ இந்த வாரம் வந்துட்டு அவங்க அப்ரிஷியேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணாங்க பட் என்ன பண்ணுறது அங்கே இருக்கிற கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இவங்களையும் பிடிக்காது சௌந்தர்யாவும் பிடிக்காது அப்படிம்போது போது அவங்களால் வந்துட்டு அங்கே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கவும் முடியாது ஸோ மக்களை தான் நம்பியிருந்தாங்க மக்களை வந்து சொதப்பி விட்டாங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தர்ஷா குப்தா இந்த வீட்டை விட்டு வெளியேறுறதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய கேமா இல்லை மக்களோட ஓட்டாக இல்லை அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மீன்ஸ் அந்த குரூப் இஸ் அம்மா எது காரணம் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்கள்